రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాగరమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం బుధి విస్మరుక్మ వ్యామోహదస్త ఇతరాణి త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతోకసింధో రామానుజస్థితరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చనకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీబలం ప్రణమామిమూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్తదం శ్రీ షడభో భవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళ్ళినాడెన్నం తెంకురుహూరెండ్రుం పరివినయ వన్పురుణలెండ్రుం అరుమరేహలందావి செய்தா நடியனையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சே தனத்தாலும் ஏதும் குறைவிலே என்று ஜனகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதம் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி முதலரங்கர் வற்புகழ் பேர் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோ பன்மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவரே நிலையம் மெய்யா முயர் நிலையம் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாரினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடீந்து தத்ரேரிக ஸ்ரீமத்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది పితామహశ్చాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్ర సత్సంఖ్యక భాష్యకారం తఠారి నామానమహం ప్రపద్యే. ఎమ్మనుమానుడే భక్తర్గాహ ఇరుకకూడివర్గల్ அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அவனுடைய குணங்களையும் அவனுடைய திவ்ய லீலைகளையும் நினைத்து எப்பொழுதுமே ஆடிப்பாடி அலற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது இல்லாதவர்களெல்லாம் என்ன மனுஷரோ, அவர்களுடைய பிறவி என்ன பிறவியோ, அவர்கள் நரகத்தை வளர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் பிறந்தும் பயனில்லாதவர்கள் என்கிற விஷயத்தை எல்லாம் இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே நாம் இப்போது பார்க்க போவது ஆறாவது பாசுரம். இங்கே மொய்மாம் பூம்பொழில் என்கிற திருவாய்மொழியில ஆறாம் பாசுரம். மனிதரும் மற்றும் முற்றுமாய் மாய பிறவி பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை முடிவின்றி ஏற்றி குளிப்பார் முழுதுணர் நீர்மையினாரே. எம்பெருமான் பல பிறவி பிறந்தவன், மனுஷனாக பிறந்தவன், தேவனாக பிறந்தவன், இன்னும் மீன் ஆமை முதலிய விலங்குகளாக பிறந்தவன். அவனுடைய பிறவியெல்லாம் ஆச்சரியமான பிறவிகள். இத்தனை பிறந்தும் அவன் தனியன், அதாவது மனுஷனாக பிறந்தும் மனுஷரை போல அல்ல, தேவராக பிறந்தும் தேவரை போல அல்ல, அவன் தனிப்பட்டவன், அத்விதீயன். அவன் மேலும் பிறப்பிலி, பிறப்பில்லாதவன், பிறப்பில்லாதவன் தானே பிறந்தான்.
கர்மவசியமாக பிறக்காமல் தானே சங்கல்பத்தாலே அந்த பிரிவியை எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் விசாலமான திருப்பார்கடலிலே கண் வளர்ந்து அருள்கிற எம்பெருமான் நமக்கு உபகாரகன். கரும்பினின் சாறு போன்றவன், வெள்ளக்கட்டி போன்றவன், பழம் போன்றவன், தேன் போன்றவன், அமுது போன்றவன், அதாவது அமிர்தம் போன்றவன். இப்படி நிரசி செய்ய போக்ய பூதனாக இருக்கக்கூடியவன் அவனை அசூயை இல்லாமல் யார் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு யார் நாடனம் ஆடுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே எல்லாம் அறிந்தவர்கள் என்றாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். இதுவரை எம்பெருமானுடைய ஒவ்வொரு லீலைகளை சொல்லி அதில் ஈடுபட்டு பாடுவார்கள் ஆடுவார்கள் என்று சொன்னார். இப்போது பொதுவாக எம்பெருமானுடைய அவதாரங்களை சொல்லுகிறார். எம்பெருமான் அவதாரம் செய்யாமல் இருந்திருந்தால் நமக்கு புரியாமல் போயிருக்கும். ஆனால் பலவிதமாக அவதாரம் எடுத்தவர். மனிதராய் மனுஷரும் மற்றும் முற்றுமாய் மனுஷனாக பிறந்தவன் ஸ்ரீராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே, மற்றும் என்றால் தேவர்களாக பிறந்தவன், தேவர்களுக்கு சஜாத்தியமாக தேவனாக பிறந்தவன் வாமனாவதாரம், வாமனாவதாரத்திலே இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக அவதாரம். அதே மாதிரி விஷ்ணு அவதாரம்னு ஒரு அவதாரம். முற்றும்னா இதெல்லாம் என்ன, இன்னும் முற்றுமாக பிறந்தவன், மீனாக ஆமையாக வராகமாக இப்படியாக ஹம்ச பக்ஷியாக இப்படியாக பலவிதமாக பிறந்தவன், ஒன்னும் பாக்கி இல்லாமல் எல்லாம் மனிதரும் மற்றும் முற்றுமாய் மாயப்பிறவி பிறந்தவன். மாயம்னா ஆச்சரியம் என்பதாக அர்த்தம். அவதார ரகசியம் என்கிற ஒரு ஆச்சரியம், அதாவது ரெண்டு ஆச்சரியம் இருக்கு இங்க. ஒன்னு பெருமான் அவதாரம் பண்ணியும் மனுஷனாக அவதாரம் பண்ணியும் மனுஷத்தன்மை அவனுக்கு கிடையாது, அதைத்தான் தனியன்னு சொல்ற. தேவர்களாக அவதாரம் பண்ணியும் தேவத்தன்மை அவனுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா தனியன், அவன் தனிப்பட்டவன். ஏகாக அப்படின்னு வேதம் சொல்றது, இவரை காண்பித்து இவரை போல இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜீவாத்மாவை போல இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் அவனுக்கு கிடையாது. அச்சேதனனை போல இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவர்களை காமிச்சு தேவர்களை போன்றவன் என்று சொல்ல முடியாது. யாராவது ஒண்ணு போல இருந்தா சொல்லலாம், ஆனால் அவனோ தனிப்பட்டவன், அவனுக்கு உதாரணமாக யாரையுமே எடுத்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் தனியன் அப்படிங்கிற அவனுடைய பிறவி மாய பிறவின்னு சொன்னதுக்கு காரணம், இப்படி அந்தந்த பிறவியிலே எம்பெருமான் அவதாரம் பண்ணியும் அந்தந்த தன்மைகள் எதுவும் ஒட்டாமல் தனிப்பட்ட தன்னுடைய தன்மையோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு ஆச்சரியமான பிறவி அப்படின்னா அந்த பிறவியே ஆச்சரியம். அப்படிப்பட்டவன் வந்து பிறக்கிறான் இல்லையா, சௌலபியம். முதல்ல சொன்னது பரத்துவம், எம்பெருமானுடைய அவதாரத்திலே பரத்துவத்திலே ஆச்சரியம். ஏன்னா இத்தனை பிறவி பிறந்தும் தனிப்பட்டவனாக இருக்கான், சௌலபியத்திலே ஆச்சரியம். கிருஷ்ண அவதாரத்தில் அப்படி யசோதை பிராட்டியார் அடிக்கும் புதியாக ஆயர் கொடுந்தாய் அவரால் குடையுந்தும் மாயப்பிரான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். ஆயர் குழந்தாக பிறந்து அவரால் துடையுன்னு மாயப்பினான் அப்படி இல்ல, அந்த மாதிரி அவர்களும் கட்டி அடிக்கலாம்படியாக அவர்களும் கொஞ்சலாம்படியாக இப்படி எல்லாம் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாயம் ஆச்சரியம். மாய பிறவி பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை கூட ஆழ்வார் இதையும் சொல்லுகிறார். இன்னும் பிறவி பிறந்தான் பிறந்தான்னு சொன்ன போறாரு, பிறப்பில்லாதவன் பிறந்தான் அப்படின்னு சொல்லணும். வேதம் அப்படிதான் சொல்லி காண்பிக்கிறது. அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு, பிறப்பில்லாதவன் பலவிதமாக பிறக்கிறான், மனுஷரும் மற்றும் முற்றுமாய் பிறக்கிறான். அப்ப இது என்ன, எப்படி பிறப்பில்லாதவன் பிறக்கிறான் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தீரர்களுக்கு தெரியும். தீரர்கள்னா ஞானிகள், ஞானிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறது வேதம். எம்பெருமான் பிறப்பில்லாதவன் பிறக்கிறான் அப்படின்னா சாதாரணமா பார்த்தா பைத்தியக்காரன் வார்த்தை மாதிரி இருக்கும், என்ன பிறப்பில்லாதவன் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இவர்களுக்கு தெரியும் பிறப்பில்லாதவன்னா, பொதுவா பிறக்கிறான் அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஞாபகம்னா நம்ம போல பிறக்கிறான். நம்ம போல பிறக்கிறான் அப்படின்னா
நம்ம பிறவி எடுத்து நம்ம அதீனம் இல்லை, கர்மாதீனமா இருக்கு. பிறக்கிறான்னே கர்மாதீனமா பிறக்கிறான் தான் அர்த்தம். ஏன்னு கேட்டா நாம ஒரு சங்கல்பத்தினாலே வந்து பிறக்கலையே, இந்த மாதிரி வந்து பிறக்கணும் அப்படின்னும், இந்த இடத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னும், இந்த காலத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னும், இன்னவருக்கு வந்து பிறக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி வந்து பிறக்கணும் அப்படின்னும், இதுல எதுவுமே நம்ம சங்கல்பத்துக்கு அதீனம் இல்லை. ஏதோ வந்து பிறந்தோம், கர்மாதீனமாக பிறந்தோம். பிறவினா இப்படிப்பட்ட கர்மாதீனமான பிறவி தான் நமக்கு தெரியும். அந்த பிறவி அவனுக்கு கிடையாது, அதனால அத்தியாயமான பிறப்பு இல்லாதது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டானா, சங்கல்பத்தினாலே வந்திருக்கான். சங்கல்பத்தினாலே வரும்போது ஒரு ஆவிர்வாவம் தான் சொல்லணும். எப்படி தூண்ல நரசிம்ம பெருமாள் ஆவிர் பவிச்சாரோ அப்படி ஆவிர்வாவம் பண்ணான்னு சொல்லணும். ஆனா பிறக்கிறான்னு வேதம் சொல்றது, பகுதா விஜாயத்தே அப்படின்னு ஆழ்வாரும் சொல்றார். மாய பிறவி பிறந்த அப்படிங்கிறார். இது ஏன் அப்படின்னா, அப்படி திடீர்னு வந்தாமல் அப்படி வரணும்போது அப்படி வராமல் கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறான். மனுஷருக்கு சமமாக எப்படி பிறக்கணுமோ அப்படி பிறக்கிறான். மனுஷர்களுக்கு சமமாக நடந்துகிறான். அந்த பிறப்பு எடுத்தா அதுக்கு சமமாக நடந்துகிறான், கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும். அதனால அதாவது கர்மவச்சியராக நாம் இருக்கக்கூடிய நாம் படக்கூடிய பாட்டை எல்லாம் கிருபாவச்சியராய்ப்பட்டு கருணைக்கு வசப்பட்டு பகவானும் அந்த பாட்டை எல்லாம் பாடுறான். அதனால அப்படிப்பட்ட ஒரு வைபவம், அதை சொல்றது வேதம். அதை ஆழ்வார் சொல்ற பிறப்பிலி தன்மை, பிறப்பில்லாதவன் அப்படின்னு. கர்மாதீன ஜன்மரகிதனாய் அப்படின்னு, கர்மாதீனமான பிறப்பு கிடையாது. பின்ன என்ன கேட்டா, ஆசிரித பரித்ராணார்த்தமாக சங்கல்பத்தினாலே பிராகிருத தோஷங்கள் ஒன்றும் ஜந்தியாமே மனுஷாதி சர்வயோனிகளிலும் வந்து அவதீர்ணனாய் அப்படிங்கிற பிள்ளை அழகா சாதித்தார். பிறப்பு இல்லாதவன் மனுஷாதி ஜாத்தியில வந்து அவதீர்ணன், அவதாரம் பண்ணவன். சங்கல்பத்தினாலே நம்மை போல இல்ல, நம்ம சங்கல்பத்தினாலே பிறக்கல. பிராகிருத தோஷங்கள் ஒன்றும் அங்கி ஆமே ஆசிரித பரித்ராணார் தமாக, நாம பிறந்து எதுக்காகனா தஸ்மான் லோகாத் புனரேதி அஸ்மை லோகாய கர்மனே, கர்மத்துக்காக தான் பிறக்கிறோம். செய்த கர்மத்தை அனுபவிக்கணும், இனி கர்மம் செய்யணும், இதுக்காக தான் பிறப்பு. ஆனா பகவானுக்கு அப்படி இல்ல, ஆச்சரிய பரித்ராணாய சாது நாம் அப்படி இல்ல, சாதுக்களை ரசிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்றான். அதனால அப்படிப்பட்ட ஒரு பிறவியுடையவன், தனியன் பிறப்பில் தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை, தடங்கடல்னா பெரிய கடல், திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடலே சேர்ந்து இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். திருப்பார்கடலே இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். பிரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். திருப்பார்க்க அதாவது திருப்பார்கடல ஏதோ ஒன்னா இருக்கானா, ஒரு கடல்னா நிறைய இருக்கும் இல்லையா, அது ஒன்னாக பகவான் இருக்கானா. தடங்கடல் சேர்ந்த பிரானை, அப்புறம் எம்பெருமான் பரம போக்கியமானவன் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள்ல சொல்ற, கனியை கரும்பினை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை நம்பி சொல்றிருக்க. பழம் கரும்புச்சாறு, கட்டினா வெள்ளக்கட்டி, தேன் அமிர்தம். இப்படிப்பட்டவன் எம்பெருமான், அவனே முனிவின்றி ஏற்றி குறிப்பார். இப்படி அவன் பிறந்திருக்கான் நமக்காக தெரிஞ்சா இப்படி எல்லாம் பரம போக்கியனா இருப்பான். கிருஷ்ணாவதாரத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சா கிருஷ்ணாவதாரமே பரம போக்கியமா இருக்கும். அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது முனி பொதுவாக முனிவின்றினா கோபம் இல்லாமல் அர்த்தம். இந்த இடத்துல கோபம் இல்லாமல் அர்த்தம் ஒட்டாது. அதனால என்ன சொல்றான் கேட்டான்னா, அசூயை இல்லாமல், ஒரு பொறாமை இல்லாமல், பத்து பேருக்கெல்லாம் பகவத் பக்தர்களாக இருந்து பகவானை அனுபவிக்காதவர்கள் இருக்காது, அவர்களுக்கெல்லாம் பகவான் இந்த பிறவியெல்லாம் பொறாமையா இருக்கும். ஏன்னா எங்க தெய்வங்களுக்கு இப்படி இல்லையே, அவர்களை ராமாவதாரத்துக்கு இருக்கிற பெருமையோ கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கிற பெருமையோ எங்க தெய்வங்களுக்கு இல்லையே அப்படின்னு தோணும். ஒரு அர்த்தாவதாரத்துதான் காணிலும் உருப்புலா செவிக்கினாத கீர்த்தியா, தேனிலும் வரந்தரும் நெடுக்கினாத தேவராய் அப்படின்னு காணிலும் உருப்புலா பார்த்தாலும் வந்து கிருஷ்ணாவதாரம் மாதிரி அழகு எங்கேயுமே இல்லையே, கிருஷ்ணனுடைய திருமையின் மாதிரி ஒரு அழகு எங்கேயுமே இல்லையே. செவிக்கிறாத கீர்த்தியா, இந்த கீர்த்தியை பார்த்தாலும் எம்பெருமான் எப்படி ரட்சணம் பண்றான் அவதாரங்கள்ல அப்படின்னு கீர்த்தி ஆச்சரியமா இருக்கு. இவன் எம்பெருமான் எப்படி வரம் கொடுக்கிறான் பக்தர்களுக்கு அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா மற்ற பேர்லாம் வரம் கொடுத்த கதையும் நன்னால, பேனிலும் வரந்தரும் மிடுக்கில்லாத தேவராய், சரி கேட்டாதான் கொடுக்க முடியும்னா வரந்தரும் மிடுக்கும் கிடையாது. மோட்சத்தை கேட்டா யார் கொடுப்பா, ஆஹ் அதுக்கு பகவான் தான் அப்படின்னு சொல்லி விட்டுருவா. யாராவது மோட்சத்தை கொடுத்தா அப்படின்னு உண்டு அது கிடையாது. அப்படி
அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை இருக்கும். எம்பெருமான் விஷயத்தில் இவருக்கு மாத்திரம் இத்தனை இருக்க, எல்லா புராணங்களும் அவரையே சொல்றது, இத்திகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் அவரை சொல்றது, வேதத்துல எங்க பார்த்தாலும் இவருடைய பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு பொறாமை இருக்கும். அந்த பொறாமையெல்லாம் இல்லாமல் முனிவின்றி ஏத்தி குனிப்பார், தோற்றம் பண்ணி நக்கரம் பாடுவார் இவர்கள். முழுதுணர் நீர்மையினாலே அவர்கள் தான் முழுதும் உணர்ந்த தன்மையை உடையவர்கள், சர்வஜ்ஞரானவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கிடையில் சர்வஜ்ஞராகிறார் என்கிறார். ஏன்னு கேட்டா சாரம் தெரிஞ்சுட்டார், வேதத்தினுடைய சாரமும் இத்திகாச புராணங்களுடைய சாரமும் தெரிஞ்சுட்டார். மற்றவர்கள்லாம் என்னதான் வேதம் படிச்சிருந்தாலும், என்னதான் இத்திகாச புராணங்கள் படிச்சிருந்தாலும், எம்பெருமானுடைய அவதார வைபவத்தை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப வேதம் படிச்சும் இத்திகாச புராணங்கள்லாம் படிச்சும் ஏதோ படிச்சதுதான் பிரயோஜனமே தவிர அதனுடைய சாரத்தை அவர்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னு ஆயிடும். ஆனால் இவர் இது எல்லாம் படிக்கல, ஒருத்தர் நிறைய படிச்சுக்கோ, நாலு வேதம் படிச்சிருக்க, சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்ச, ஆறு சாஸ்திரங்கள்னு சொல்றா, ஆறு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்க, ரெண்டு இத்திகாசங்கள் படிச்சிருக்க, 18 புராணங்கள் படிச்சிருக்கார், தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கார், எல்லாம் இருக்கட்டும் மொத்தம் படிச்சிருக்கேன். ஆனால் எம்பெருமானுடைய அவதார வைபவம் அவருக்கு புரியல அப்படின்னு இருக்கார். இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் எதுவும் படிக்கல, ஒரே ஏதோ பெயருக்கு கொஞ்சம் படிச்சிருக்கார், ஆனால் எம்பெருமானுடைய அவதார வைபவத்தை புரிஞ்சுட்டு அவர் கனியை கரும்பினின் காற்றை கட்டியை தேனை அமுதையில் பரமபோக்கியமா எம்பெருமானுடைய அவதார பெருமைகளை எல்லாம் நினைச்சு ஆடி பாடி இருந்திருக்கார் அப்படின்னா இவர் சர்வஜ்ஞர். அவர் சர்வஜ்ஞர் இல்ல, ஏன்னா படித்தும் பயன் இல்லாதவர். இவர் எல்லாம் படிச்சா என்ன பயனோ அந்த பயன் இவருக்கு வந்து தெரியும், அதனால இவர் எல்லாம் தெரிஞ்சின்றவராயிட்டார். எல்லாம் படிச்சும் பிரயோஜனம் இல்லாம அவர் இருக்க, இவர் எல்லாம் படிக்கா ஒன்னும் படிக்காமையும் எல்லாம் படிச்ச பிரயோஜனம் இவருக்கு வந்துருக்கும். அப்ப இவர் சர்வஜ்ஞனா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இவர் தானே சர்வஜ்ஞர், நான் படிச்சு பாஸ் பண்ணணும் அதுதானே முக்கியம், படிச்சுட்டு பாஸ் பண்ணாம இருந்தேன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி. அது போல இவர் பாஸ் பண்ணவர், பாஸ் பண்றதுன்னா எதை பாஸ் பண்ணார் அப்படின்னா சம்சாரத்தை பாஸ் பண்ணிட்டார். இவர் கடந்து போக முடியும், இவரால் அவராலே கடந்து போக முடியாது அப்படின்னு. அதனால முனிவின்றி ஏற்றி குனிப்பார், அசூயை மாத்திரம் இல்ல, அவருக்கு அசூயை தான் மிஞ்சும் கடைசியில. இவரை பார்த்து அசூயை வரும், இவருடைய தெய்வத்தை பார்த்து அசூயை வரும், இவர் தெய்வம் இவருக்கு பண்ற அனுகிரகத்தை பார்த்து அசூயை வரும். இவர் அதெல்லாம் எதுவும் இல்லை, அதான் இவர் கண்ட போல டென்ஷன்லாம் இல்லாமல் ஆனந்தமா இப்படியே எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இத்தனை படிச்சிட்டும் நமக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அசூயை வரும். இவரை எல்லாரும் கொண்டாடுறாளே, நம்ம சர்வஜ்ஞனாச்சே, நம்ம யாரும் ஒன்னும் கொண்டாடலையே, எல்லாம் படிச்சிருக்கோமே அப்படின்னு அசூயை வரும். இவர்கிட்ட அசூயை இருந்தா பரவாயில்ல, பெருமாள் கிட்டையே அசூயை வரும். கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை பேர் கண்ணன் கிட்டே அசூயப்பட்டார்கள், சிசுபாலன், ஜராசந்தன், கோண்டரகன், இப்படி பல பேர் கண்ணன் கிட்ட அசூயப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அசூயன்னா என்னன்னு கேட்டா பொறாமை. பொறாமைனா என்னன்னு கேட்டா அவருடைய குணங்கள் இருக்கும், அவருடைய குணங்கள், அவருடைய கீர்த்தி இதெல்லாம் இவருக்கு பொறுக்கல, அந்த குணங்களையும் கீர்த்திகளையுமே தோஷமா ஆக்குறவர்கள் இவர்கள். அவர் குணம் ஏதாவது இருந்தா அதே தோஷமா சொல்லுவார்கள், அவர் கீர்த்தி ஏதாவது இருந்தா அதே அபகீர்த்தியா சொல்லுவார்கள். அப்படியாக இந்த பொறாமை பிடிச்சு இருக்கிறவர்கள் சில பேர், அந்த பொறாமையெல்லாம் எதுவும் இல்லாமல் எம்பெருமானை யார் ஏற்றி குளிக்கிறார்களோ அவர்கள் முழுதுணர் நீர்மையினார், அவர்கள் தான் சர்வஜ்ஞராகிறார்கள் அப்படின்னு சொல்றார். நேர்மையில் நூற்று அருவியாம் ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனையவித்த பரம் சுடரை நிறைந்தாடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நெய்யாதே ஊன்மல்கி மோடு பருப்பார் உத்தமர்கட்கு என் செய்மாறே. அந்த ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்தான், துளியும் தாட்சண்யமே இல்லாத 100 கௌரவர்கள் துரியோதனாதிகள் அவர்கள் நசித்து போகும்படியாக பாண்டவர் தூதனாக பாண்டவர்களுக்கு சர்வமுமாக எம்பெருமான் நின்றான். அவன் அன்று பூமியிலே வளர்ந்திருக்க கூடிய சேனைகளையெல்லாம் நசித்தவன், பரம் சுடராக பிரகாசித்தவன். அவனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் நினைத்து கண்ணிலே நீர் மல்கி இருப்பவர்கள் பக்தர்கள், நெஞ்சம் குழைந்து இருப்பவர்கள் பக்தர்கள்.
அப்படி கண்ணிலே நீர் இல்லாமல் நெஞ்சம் குழைந்து போகாமல் உடம்பிலே சிதில தேகராக, அதாவது உடம்பு நடுங்கும்படியாக இல்லாமல் வெறும் மாம்ச பிண்டமாக இருப்பார்கள் சிலர் உண்டு. அவர்கள் தூள் பருத்திருப்பவர்களாக இருக்கலாம், ஊன் வளர்த்திருப்பவராக இருக்கலாம். ஆனால் அவர்களால் இந்த உத்தமர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவர்கள் என்ன உபகாரத்தை பிறந்தார்கள், என்ன உபகாரத்தை செய்வதற்காக பிறந்தார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அதாவது மனுஷன் பிறவி எடுத்ததே ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு உபயோகிக்கணும் அந்த பிறவியை, அதுதான் ஜென்மத்தினுடைய பிரயோஜனம். சாக்ஷா சுவாமி சொல்ற ஸ்ரீவைஷ்ணவர்க்கு உபயோகிக்கையே எல்லாருக்கும் ஜென்ம பிரயோஜனம் என்று இருக்கிறார். ஒரு வைஷ்ணவனுக்கு உபகாரம் பண்ணலன்னா அப்புறம் அவன் பிறந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்ப ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா, பிறந்தவனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும். என்ன உபகாரம் பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு பைசா கொடுக்கணும், சம்பாவனை நிறைய பண்ணணுமா அப்படின்னா, அதெல்லாம் இல்ல. பின்ன என்ன அப்படின்னு கேட்டானா, நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நெய்யாளே. நீர் அவர்களுடைய வார்த்தை சொல்லும் போது கண்ணிலே நீர் மல்க, மனசு குழைய, சரீரம் சிதிலமாக போகும்படி சரீரம் நெய்ந்து போக வார்த்தை சொல்லணும். சிம்பெருமாண்டிய குணங்களை பேசான். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்ன தெரியுமா, எம்பெருமானுடைய பெருமையை பேசி அவனை சந்தோஷப்படுத்துவது, எம்பெருமானுடைய சௌலபியாதி குணங்களை பேசி தான் அதிலே ஈடுபட்டு அவனையும் ஈடுபட செய்வது. வேற விதத்திலே சொன்னால், எம்பெருமானை நினைத்து தான் கரைந்து அவனையும் கரைய வைப்பது, தான் அழுது அவனையும் அழ வைப்பது. ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் மற்றொரு ஸ்ரீவைஷ்ணவனை அழ வைக்க வேண்டும். அழ வைக்க வேணும் அப்படின்னா கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சு அழ வைக்கணும்னு அர்த்தம் இல்லை, எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி, எம்பெருமானுடைய கதைகளை சொல்லி தான் அழும்போது அது கண்டு அவரும் அழ வேண்டும். அதுதான் ஒரு பெரிய உபகாரம் வைஷ்ணவன் வைஷ்ணவனுக்கு செய்ய வேண்டிய உபகாரம். இதுவாகட்டும், அந்த உபகாரம் கூட செய்யாதவர்கள் பிறந்து என்ன பிரயோஜனம்? அதான் எம்பெருமான் கிட்ட ஈடுபடணும், ஈடுபடுறதுதான் பெரிய உபகாரம். நிறைய பேர் இருக்கா பெருமான் சேவிக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ரீவிஷ்ணுவனுக்கு சந்தோஷம், இத்தனை பேர் இருக்காது, இத்தனை பேர் பெருமாளை அனுபவிக்கிறாரே அப்படின்னு சந்தோஷம். அந்த மாதிரி ரீதியில இவன் பகவத் அனுபவபரனாக இருந்தால் அவருக்கும் சந்தோஷம். இப்ப நம்மை சேர்ந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஸ்ரீவிஷ்ணுவர் நூறு ஸ்ரீவிஷ்ணுவரை பார்த்தார், தூர தேசத்துல இருக்கார், அவர் எங்கோ தூரத்துல இருக்க அப்படின்னால ஏதோ அந்நியபரராக இருக்க, ஏதோ விருத்தியாதிகள்லாம் இருக்கு. அங்க ஒரு ஸ்ரீவிஷ்ணுவர் வந்தார், திருவண்ணிலிருந்து கை கூப்பிட்டு ஸ்ரீவிஷ்ணு வந்து அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இங்க ஒரு ஸ்ரீவிஷ்ணுவர் கிடைச்சாரு, ஒரு மறுபூமியிலே தீர்த்தம் கிடைச்சது போல இங்க ஒரு நமக்கு ஒரு ஸ்ரீவிஷ்ணுவர் கிடைச்சாரு, அவரை பார்த்து அடியேன் அப்படின்னு. இவரும் வந்த இடத்துல நம்ம ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இங்க ஒரு ஸ்ரீவிஷ்ணுவர் இருக்காரு அப்படின்னு அவரும் அடியேன். அப்ப மனசுல ஒரு சந்தோஷம், வைஷ்ணவர்களே பார்க்க முடியாத தேசத்திலே, வைஷ்ணவர்களே பார்க்க முடியாத ஒரு காலத்திலே நாம் இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை பார்த்தால் எத்தனை சந்தோஷம். பாகவதத்திலே அழகாக சொல்ற, ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதனை பார்த்தார், மயிலை போல இருந்து நர்த்தனம், மேகத்தை கண்ட மயில் போலே நர்த்தனம் ஆடுவான், மேகத்தை பார்த்தா மயில் நர்த்தனம் ஆடும். அந்த மாதிரி அவரை பார்த்த உடனே உடனே சந்தோஷம், உடனே நர்த்தனம் ஆடுவான். அவன் நர்த்தனம் ஆடார் ஆடலைனாலும் அவருடைய மனசு நர்த்தனம் ஆகும், மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்த கூத்து, ஆனந்த கூத்தாடும் அந்த மனசு. இவர் வந்திருக்கார், இவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படி, நீங்க எந்த ஊர் எங்கேயிருந்து வந்திருக்கோங்கோ அப்படின்னு பேசி அவரோட கொஞ்சம் சல்லாபங்கள் எல்லாம் பண்ணி அவருடைய கதைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே சில திவ்ய தேசத்தினுடைய பெருமைகள், சில ஆச்சாரியர்களுடைய பெருமைகள், சில பகவத் அவதாரங்களுடைய பெருமைகள், சில கிரந்தங்களுடைய விஷயங்கள் அதெல்லாம் பேசி ஆனந்தமா இருக்கிறத காட்டிலும் இந்த லைஃப்ல வேற என்ன இருக்கு. அதனால இந்த பிறவி எடுத்ததே அவர்களோடு கூட அப்படி பேசி அவர்களை சந்தோஷப்படுத்தி தானும் அப்படி இருக்கிறதுக்கு தான். அதனால அப்படி செய்யாதவர்கள் ஒண்ணு செய்யலைன்னா அப்ப அவர்கள் பிறந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற, ஜென்ம பிறவியே ஒண்ணு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற. இந்த பெருமானுடைய லீலைகளை எல்லாம் நினைத்துதானே நீர்மல்கு கண்ணினராக இருக்கணும். அந்த லீலைக்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்ற, நம்முடைய கண்ணிலே நீர் வரவைக்கக்கூடிய லீலை அப்படின்னா
எம்பெருமான் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு மகாபாரதம் கை செய்த வீழை, அதுதான் ஆச்சரியம். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து மகாபாரத யுத்தத்தை நடத்தியிருக்கான். 18 நாளும் பொறுப்பாக கூட இருந்து ஆச்சரியமாக நடத்தியிருக்கான். முதல்ல யுத்தம் வேண்டாம் அப்படின்னு இருந்தது, இப்பொழுது இரண்டாங்கிற எண்ணம் தர்மபுத்தருக்கு இருந்தது. சஞ்சயன் தூது, கிருஷ்ணன் தூது, இவர்களும் தூத்து போகிறார்கள். கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தூது போறானாம், பாண்டவர்களுக்காக எல்லாம் செய்வானாம். அவன் ஐவர்க்கு அருள் செய்து நின்று அப்படிங்கிற இந்த ஐவர்க்கு அருள் செய்து பாண்டவர்களுக்கு அப்படி ஒரு கிருப்பை நின்று அருள் செய்து நின்று நின்றுனா என்ன நின்று அப்படின்னா, இந்த பாண்டவர்களுக்கு அருள் செய்து நின்று அருள் செய்து கொண்டே நின்று வைக்கிறான். அதாவது எல்லாமாக அழகா சொல்ற பாண்டவர்க்கு எல்லாமாக சர்வமாக இருக்கான் அப்படின்னு நின்று சொன்னார். என்னவா நின்று அப்படின்னா, சாரதியாக நின்று, தூது போறவனாக நின்று, அவர்களுக்கு உபாயம் சொல்லி யுத்தத்தில் அவர்களை ஜெயித்து வைப்பவனாக நின்று, கீதோபதேசம் பண்ணுபவனாக நின்று, அப்படின்னு அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குபவனாக நின்று, திரௌபதியினுடைய கூந்தலை முடிப்பவனாக நின்று, அவர்களுக்கு சரண்யனாக நின்று, அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வைப்பவனாக நின்று, அவர்களுக்கு மந்திரியாக நின்று, அவர்களுக்கு நண்பனாக இருந்து, அவர்களுக்கு ரக்ஷகனாக இருந்து என்ன சொல்லலாம், எஸ் மந்திரி சுகிருத் செய்வ ஜனார்தனஹா. கிருஷ்ணன் தான் மந்திரி, கிருஷ்ணன் தான் சுகிருத், கிருஷ்ணன் தான் தெய்வம். எல்லா பாண்டவர்களுக்கு எல்லாமே கிருஷ்ண ஆசிரியாக, கிருஷ்ண கதாக, கிருஷ்ணனே ஆசிரியத்தவர்கள், கிருஷ்ணனே பேசுபவர்கள். அவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் சொல்ற எதுவானாலும் கலையாற்றுவார். அப்படி அவர்களுக்கு எல்லாமாக பகவான் நிற்கிறான். ஐவர்க்கு அருள் செய்து நின்று நின்று என்ன பண்ணான்னா, நீர்மையில் நூற்றுவர் வீய, அந்த நூற்றுவர் வீயும்படியாக அவர்களுக்கு விரோதிகளான துரியோதனாதிகள் 100 பேர், அவர்களை நாசம் பண்ண வைத்தவனும் கிருஷ்ணன் தான். மொத்த வேலை என்ன, பீஷ்மர் துரோண அப்படின்னு பீஷ்மர் துரோணர் கர்ணன் முதலான மகாரசர்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்களை எல்லாம் தாண்டி இந்த 100 பேரையும் நசிக்கும்படியாக ஒழிக்கும்படியாக கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு நின்று, நேர்மையில் 100 வீய பாண்டவர்களுக்கு நின்று, ஐவர்க்கு அருள் செய்து நின்று, இவர்களுக்கு பண்ண கிருப்பை அவர்கள் கீழே போயிட்டார். என்ன தத் விரோதிகள், அவர்களை விரோதிகள் தானே, அவர்கள் நீர்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். நீர்மையோடு இருந்தா பரவாயில்ல, நீர்மை இல்லை, நீர்மைன்னா தாட்சண்யம் அர்த்தம் பண்றார். பாண்டவர்கள் பக்கல் உள்ள வாத்தல்யத்தானே தத் விரோதிகளான துரியோதனாதிகளையும் மற்றும் உள்ள பிரதிகூல வர்க்கத்தையும் அடங்க நிரசித்து அதுவே தனக்கு நிறத்திலே தேஜஸ்தாக இருந்து அருளினவனை அப்படிங்கிறார். நீர்மை இல்லாத 100 ஒரு தாட்சண்யம் இல்லை. என்ன சொல்லிட்டான், துரியோதனா பத்தி நீங்க போங்கன்னு சொல்லலையே, உங்களுடைய ராஜ்யத்துல பாதி குடு அப்படின்னு கூட சொல்லல, உங்களுடைய ராஜ்யத்திலே கால் பாகம் குடு அப்படின்னு கூட கேட்கல, உங்களுடைய ராஜ்யத்திலே அரைக்கால் பாகம் குடு அப்படின்னு கூட கேட்கல. பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்படிங்கிற பெரியாளர் ஒரு 10 ஊர் குடு இல்ல, மகாபாரதத்தை பார்த்தா ஒரு 5 ஊர் குடு அப்படின்றது, 5 ஊர், அந்த 5 ஊருக்கு நான் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு க்ஷத்திரியனா இருக்கிறவன் ராஜான்னு சொல்லிதான் இருக்கணும், ராஜான் சொல்லாம இருக்கிறது அவனுக்கு சரிப்படாது. ஏன்னா அவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும், அவன் ரட்சிக்கணும். அதனால துரியோதன சபையில போய் கிருஷ்ணன் சொல்றான், ஒரு 5 ஊர் கொடுத்தால் போகும், ஊர் பேரெல்லாம் கூட எழுதி வந்துட்டான். அதெல்லாம் ஒண்ணு சாதாரண ஊர், 5 ஊர்னா 5 கேபிட்டல் சிட்டி மாதிரி சொல்லல. ஹஸ்தினாபுரத்தை கொண்டா அப்படின்னா இல்ல, இந்திரபிரஸ்தத்தை கொண்டா அப்படின்னா அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டா, ஏதோ ஒண்ணும் இல்லாத 5 கிராமம், அதான் 10 ஊர் அப்படிங்கிற ஒரு ஒரு கிராமம் கேட்கற அத குடு அப்படின்னா, நேர்மையில் ஊசி அலை ஊசி நுனி அளவு நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். கொஞ்சம் துரியோதன் சரி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் வந்து, ஆனா அவனுக்கு என்ன கேட்டா பொறாம,
இவர்களுக்கு கொடுத்துட்டா இவர்கள் ராஜான்னு வந்துட்டா ஜனங்கள் இவர்கள் தான் மதிக்கிறார், அவனை யாரும் மதிக்க மாட்டேங்கிறார். இவர்கள் தார்மிகர்கள் அப்படின்னு அவன் தர்மம் இல்லாதவன் அப்படின்னு பேசுறாங்க. இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னா அவன் ஏதோ கெட்டவன் அப்படின்னு பேசுறாரு. எல்லாரும் இவர்களுக்கு புகழ் இருக்கு, துரியோதனுக்கு இகழ்ச்சி தான் இருக்கு யோகத்தை. அதனால இத்தனைக்கு துரியோதனம் வந்து அதர்மமான ராஜ்யம் பண்றவன் இல்லை, தார்மிகன்தான், தார்மிகமான ராஜ்யம் தான் பண்றவன் அப்படின்னா இருக்கு. ஆனாலும் இந்த பாண்டவர்கள் பக்கம், அதாவது பகவத் பக்தர்கள் கிட்ட ஒரு அசூயி, அதுதான் அவங்கிட்ட அந்த பெரிய தோஷம். பாண்டவர்கள் கிட்ட ஒரு அசூயி, அதனால பகவத் பக்தர் ஒரு பாட்டுக்கு தான் உண்டு தங்காணி உங்க இருக்கிறோம். ஆனா அவர்கள் கிட்ட அசூயப்பட்டிருக்க பொறாமை. அர்ஜுனனுக்கு இத்தனை பெருமை இருக்கேன், பீமனுக்கு இத்தனை பெருமை இருக்கு, பீமன்னானு ஒன்னாதான் படிச்சோம், ஆனா அவனுக்கு இத்தனை பெருமை இருக்கு அப்படின்னா பொறாமை. அதனால கொஞ்சம் கூட நீர்மை இல்லாமல், கொஞ்சம் கூட தாட்சண்யம் இல்லாமல் அவர்களுக்கு அஞ்சு ஊர் கூட கொடுக்க முடியாதுங்கிறான். ஆனா அப்பட்ட கர்ணனுக்கு அங்க தேசத்தை கொடுத்து ராஜாவாக்கி வச்சிருக்கான். ஆனா இவர்கள்லாம் தம்பிகள் தானே, இவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லையோ, அண்ணாவோ தம்பிகளோ தானே, அண்ணா தம்பிகள் தானே, ஆனா இவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க. ஜேஷ்டருடைய புத்திரர்கள், பாண்டூருடைய புத்திரர்கள், இவர்கள்கிட்ட வரைச்ச அசூயம் கொடுக்கறதுக்கு இல்லைங்கிறது இல்லை, நிறைய இருக்கு, மனசு இல்லைதான், தாட்சண்யம் இல்லை. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டானா, நீர்மையில் நூற்று வருவீய. எம்பெருமானுக்கு பாண்டவர்கள் பக்கம் வாத்சல்யம் இருக்கு, அப்போ ஆனா துரியோதனுக்கோ பாண்டவர்கள் பக்கம் தேசம் இருக்கு. அதனால என்னுடைய அடியார்களை தேசிக்கிறவன் அப்ப என்ன தேசிக்கிறவனாக, நான் பாண்டவான் திசசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக, நீ பாண்டவர்களை போய் தேசிக்கிறியப்பா, எனக்கு பிராணர்களாச்சு, அப்ப எனக்கு துவேஷி, நீ பாண்டவர்களை துவேஷிச்சானா எனக்கு துவேஷி அப்படின்னு. பாண்டவர்களுக்கு எல்லாமாக இருக்கிறவன் துரியோதனத்துக்கு எல்லாத்தையும் நசிப்பவனாக இருக்கான். நீர்மையில் நூற்று வருவியா ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல் சேனைய வித்த. அது மாத்திரம் இல்ல, துரியோதனன் மாத்திரம் இல்ல, லோகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய சேனைகள் 11 அக்ஷௌஹிணி சேனா துரியோதன் பக்கம் இருக்கான். பூமியிலே நிறைந்து இருக்கக்கூடிய அந்த சேனையை அவித்தவன், அணைத்தவன் அர்த்தம், நசிப்பித்தவன் அர்த்தம். அப்படிப்பட்ட, அதாவது விளக்கு அணைக்கிற மாதிரி அணைச்சுட்டானா, அத விளக்கு அணைக்கிறது என்ன கஷ்டம், பட்டம் ஊதி அணைக்கிற மாதிரி அவர்களையும் ஊதி தஞ்சிட்டான் கிருஷ்ணர். ஏதோ ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாளேன்னு நினைச்சு அவர்கள்லாம் கிருஷ்ணன் என்ன பண்ண போறான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில மொத்த சேனையும் அழித்தது கிருஷ்ணன் தான், அவனுடைய தேஜஸ் தான், பாண்டவர்கள் தானே அழித்தார்கள். அப்போ துரியோதனாதிகள் 100 பேரையும் கொன்னது யாருன்னா பீமன் தானே கொன்னான். இப்போ கர்ணனை கொன்னது யாருன்னா பீமன் தானே கொன்னான், அர்ஜுனன் தானே கொன்னான் அப்படின்னா, அப்படி கிடையாது, இவனுடைய தேஜஸ், கிருஷ்ணனுடைய தேஜஸ் தான் மொத்தத்துக்கும் காரணம். அவன் தேஜஸ்னால்தான் இவர்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடிஞ்சது மொத்தமே. கர்ணன் அப்படின்னா, கர்ணன் வந்து பேர் வந்து பூமியில அழுந்த, அப்ப அர்ஜுனனை கொண்டு கர்ணனை கொல்றான் கிருஷ்ணன். இவனுடைய தேஜஸ் தான், அவர்கள் போட்ட அஸ்திரங்கள் எல்லாம் இவர்களை தாக்காமல் இருக்குன்னா அது கிருஷ்ணனுடைய தேஜஸ். வைஷ்ணவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான் பகதத்தன், ஒரு பகதத்தன் ஒரு கதையை பிரயோகம் பண்ணான், அதை எம்பெருமான் தம் மார்பிலே எழுந்திருந்தான். வைஷ்ணவாஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான், அது விஷ்ணுவாக இருந்துன்னு கிருஷ்ணன் அதை ஏத்துக்கிறான். நாகாஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான் கர்ணன், அது தேரை, அது அர்ஜுனனுடைய தலையை தொடாமல் அவனுடைய கிரீடத்தை தட்டி கொண்டு போகும்படியாக தேரை அழுத்தி அர்ஜுனனை காப்பாற்றினான். நாராயணாஸ்திரம் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான் அஸ்வத்தாம அப்படிங்கிறவர், உடனே கிருஷ்ணன் அதுக்கு உபாயம் பண்ணி பாண்டவர்களை கைகூப்ப சொல்லி, கைகூப்பினால் நாராயணாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதான், அதை வணங்கிட்டா திரும்பி போடுமா, அப்படி கைகூப்ப சொல்லி அவர்களை காப்பாற்றினான். இப்படியாக என்னென்னமோ பண்ணிருக்கான் கிருஷ்ணன். அதனால யுத்தத்துல ஜெயிச்சது யார், பாண்டவர்கள் ஜெயிச்சார், ஆனா யார் காரணம்னா கிருஷ்ணன் தான் காரணம், அவனுடைய தேஜஸ் தான் காரணம். கிருஷ்ணன் தான் காரணம்னா கிருஷ்ணன் சகாயம் பண்ணான், அவன் யுத்தம் பண்ணானா யுத்தம் பண்ணல, ஆயுதம் எடுத்தான் ஆயுதம் எடுக்கல, ஒன்னும் பண்ணல, அதான் தேஜஸ். சீதாயா தேஜசா தத்தாம் ராமகோபீடிதாங்கிற லங்கையை சொல்லிட்டு ஸ்ரீமத் ராமாயணம், லங்கையே எரிஞ்சு போச்சே ஸ்ரீராமனுடைய அஸ்திரத்தினாலு, யுத்தத்தின நடுவுல ஒரு நாள் ராத்திரி லங்கையில தீ வச்சுட்டாங்க ராமாயணத்துல,
அனுமான் முதல்ல சத்தி இருக்கட்டும், யுத்தத்தினுடனே ராத்திரியில போய் லங்கையில தீ வச்சுட்டு வந்துட்டாரு இவர்கள்லாம். ஐயா குய்யோ முயோ கர்த்தா, அப்ப ஸ்ரீராமன் தான் காரணம் இந்த தீ வைக்கிறதுக்கு. லங்கையே எரிக்கிறான்னா ராவணனுடைய லங்கையில யாரு வந்து எரிக்க முடியும்? ஆனா இந்த வானரசேனை வந்து எரித்து இருக்கு அப்படின்னா பெருமாளுடைய தேஜஸ் இல்ல, சீதாயா தேஜஸா தான். சீதையனுடைய தேஜஸ், ராமனுடைய கோபம், இது ரெண்டு சேர்ந்து லங்கை எரியறது அப்படின்னா. அந்த மாதிரியாக பாண்டவருடைய பராக்கிரமங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், கிருஷ்ணனுடைய தேஜஸ், அந்த தேஜஸ் தான் மொத்தத்துக்கும் காரணம். நான் அர்ஜுனன் அழகா சொல்றான், ஒரு நாள் என்னாச்சா கிருஷ்ணன் வந்து தேரை விட்டு இறங்கிட்டான். நல்ல வெயில், 2 மணி வெயில் மத்தியான வேலை இதை நடந்து இருக்கும்போது அந்த குதிரைகளுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுக்கணும், குதிரைகளை கொஞ்சம் தடவி விட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். அதனால கொஞ்சம் யுத்தத்தை நிறுத்த அப்படியே யுத்தத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டான் கிருஷ்ணன் தேரை ஓட்டி. அர்ஜுனன் பார்த்து, அர்ஜுனா நீ இறங்கு, நானும் இறங்க போறேன், முதல்ல அர்ஜுனன் இறங்கணும், அப்புறம் தான் கிருஷ்ணன் இறங்குற வழக்கம். ஏன்னா தான் இல்லாமல் அர்ஜுனன் அங்க இருக்கக்கூடாது, அந்த தேர்ல தான் தான் ரக்ஷகர். அதனால அர்ஜுனனை இறங்கி சொன்னான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இறங்கி அந்த குதிரைகளை எல்லாம் குளிப்பாக்கி அதுக்கு தீர்த்தம் கொடுத்து புல்லு கொடுத்து அது உடம்பெல்லாம் தடவி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது அர்ஜுனன் வேடிக்கை பார்த்தான், எத்தனை அழகா பண்றாங்க. இந்த குதிரைகளை குளிப்பாட்டுறது ஒரு கலை, குதிரைகளுக்கு புல்லு கொடுக்கறது ஒரு கலை, குதிரைகளை உடம்ப தடவி விட்டு அவங்களுக்கு ஆயாசம் போகும் மொழி பண்றது ஒரு கலை. இதெல்லாம் இந்த அஷ்டசாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான் போல கிருஷ்ணன், எத்தனை அழகா பண்றான்னு நினைச்சிருக்கான். அதே சமயத்துல கௌரவ சேனையில என்ன பண்ணான்னு கேட்டா, அர்ஜுனன் கிருஷ்ணனும் சேர்ந்து இல்லை, அர்ஜுனன் தனியா இருக்கான், அதுவும் தேர்ல இல்லை தரையில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனோட யுத்தம் பண்ண வந்துட்டான் எல்லாரும். இதுதான் சரியான சமயம், இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால இப்ப அர்ஜுனன் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும், கிருஷ்ணன் தான் பக்கத்துல இல்லையே அப்படி சொல்லி அவர்கள் எல்லாரும் தேர்ல வந்து அர்ஜுனோட யுத்தம் பண்றான். இவன் தனியா நிக்கிறான், தரையில நிக்கிறான், தேருங்கிறது ஒண்ணும் கிடையாது, தரையில நிக்கிறான். ஒரு ஆச்சரியமான யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தை பார்த்த உடனே அவரு கிருஷ்ணன் கிடுக்குன்னு தேர்ல குதிரையை போட்டு வேகம் ஓடி வரலாமோ இல்லையோ வரல, அங்கேயே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். தூரத்திலேருந்து குதிரையை மெதுவா தடை விட்டுன்னு சிரிச்சுட்டே இருக்கான். அர்ஜுனன் பார்த்தான், அர்ஜுனனுக்கு இவர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ன சாதாரணமானவர்கள், கரையில இருந்தா என்ன தேர்ல இருந்தா என்ன, அர்ஜுன் அங்கிருந்து கிடையாது பெரிய பெரிய அஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி கொஞ்சம் யுத்தம் நடந்தது. அவர்கள்லாம் திரும்பி போயிட்டான், தோத்து போயிட்டான், இது தப்பிச்சா போறோம் அப்படிங்கறதுக்காக அவர்கள்லாம் மெதுவா திரும்பி போனான். போற வழியில அவர்கள் பேசிட்டு போறாலும், நான் ஏன் இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணேன், இதுக்கு பதிலாக ஆக்னேய அஸ்திரத்தை நான் பிரயோகம் பண்ணிருக்கான், பண்ணிருந்தா அர்ஜுன் ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது, நான் இந்த அர்த்தத்தை பிறகு எனக்கு தோணவே இல்லப்பா அப்படிங்கிறேன் சொல்றேன். எனக்கு என்னமோ தோணவே இல்லை, நான் அது அப்படி பண்ணிருக்கணும், நீ இந்த பக்கம் இந்த மட்டுக்கும் நான் பின்பக்கமா வந்திருக்கணும், எனக்கு அது தோணவே மாட்டேங்கிறது அப்படின்னா, அப்பதான் கிருஷ்ணன் சிரிச்சா. என்ன கேட்டா, உங்களுக்கு தோணாது, என்ன அனுகிரகம் இருந்தா தானே தோணும். ஏன்னா கிருஷ்ணனுடைய ஒரு அனுகிரகம் இல்லாதபடினாலே மாம் அர்ஜுனன் சொல்றாங்க, நான் தேரை விட்டு இறங்கி பூமியில தரையில இருக்கும் போது கூட, என்ன அடிக்க முடியலையா வாழால, என்ன எதனுபாவம், கிருஷ்ணனுடைய பெருமை, அதனாலே நிரஸ்த சித்தா, அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு, மூளை மழுங்கி போச்சு. பகவது அனுகிரகம் இருந்தாலும் சமயத்துல மூளை வேலை செய்யும், கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா சமயத்துல வேலை செய்ய வேண்டிய மூளை கூட வேலை செய்யாது, புத்தி மழுந்து போயிடும். அதனால கடைசியில் அவர்கள் அப்படியே பேசல, ஐயோ இதை எழுந்துக்கோமே, இந்த வாய்ப்பை எழுந்துக்கோமே, இது இப்படி பண்ணிருக்கலாங்க, இப்படி பண்ணிருக்கலாங்க, நீ அப்பவே வரும்போதே நீ வேற யாராவது கூட்டின்னு வந்திருக்கணும், சேனாதிபதி எல்லாத்தையும் கூட்டின்னு வந்தா சரியாயிடுச்சு, இப்படி இப்படி என்னமோ பேசின்னு போறாரு. அப்போ நான் தரையில் இருக்கும் போதே கூட என்ன அடிக்க முடியலையேன்னு அர்ஜுனன் சொல்ற மாதிரி அவர்களை காப்பாத்திருக்கேன். அதான் பரஞ்சுடர் அப்படிங்கிற இங்க பார்மலுக்கு சேனை அவித்த பரஞ்சுடர், கிருஷ்ணன் தான் அந்த பரஞ்சுடர், பரஞ்சுடர்னா பரஜோதிஷ், அவனுடைய தேஜஸ், அந்த தேஜஸ்னுடைய பிரபாவம் தான் இவர்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறது, அந்த தேஜஸ்னுடைய பிரபாவம் தான் அவர்களை எல்லாம் கொல்றது, கொல்ல வைக்கிறது. கிருஷ்ணன் முன்னாடி வந்து நின்றாலே அவர்களுக்கு விழுந்துருவான். அர்ஜுனனோட யுத்தம் நடங்கிறது இல்லை, கிருஷ்ணன் முறைக்கிறான்,
அத பார்த்தாலே துரியோதனுக்கெல்லாம் தெரிய வந்துடும். முன்னாடி வந்து நின்று அர்ஜுன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பார்த்துதான் அர்ஜுனை பார்க்கணும். இப்ப கிருஷ்ணன் பாக்குறான், கிருஷ்ணனுடைய கடாட்சம் அந்த கோப கடாட்சமா இருக்கு. அந்த கடாட்சத்தை பார்க்க ஐயோ என்ன செய்ய போறானோ அப்படின்னு பயம். இத்தனை ராஜாக்கள் கதிர் மன்னல் சூழ கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழற்று மீண்டே இருந்துன்னே நோக்கும் சோழி பேருதலை சுச்சோதரனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ ஆரியன் கையினை அச்சோ அச்சோ என்று பெரியார் பாடுகிறார். அன்னைக்கு துரியோதனை அழல விழித்தான். துரியோதனை பார்த்து ஒரு பார்வை பார்த்தான் கிருஷ்ணன் யுத்தத்துல முதல்ல. அதுலயே அவன் ஒழிஞ்சிருக்கான், என்ன கிருஷ்ணன் இப்படி பாக்குறானே, என்ன இப்படி பாக்குறேன்னா பார்த்தா உனக்கு என்ன பயம், பக்கத்துல துஷாசனம் சொல்றான், உனக்கு என்ன என்னமோ ஆயுதம் எடுக்க மாட்டான், பார்த்தா பார்த்துட்டு போட்டமே, அவன் என்னமோ யுத்தம் பண்ண போறது இல்ல, அவன் பார்த்தா பார்த்துட்டு போட்டமே அப்படின்னா சொல்றான். துரியோதன் சொல்றான் அப்படி கிடையாது, அவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்ல போல இருக்கு, நம்ம பார்வையை பார்த்தா என்ன பண்ண போறானே தெரியல, இவன் என்ன மாயங்கள் என்னென்ன பண்ண போறானோ தெரியல, அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. இதுக்கு வேலை ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து நீ அந்த ஓரமா சண்டையை போடு அப்படின்னா அப்படி போட்டு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இவன் இப்ப என்னென்ன மாயம் பண்ண போறானோ அதை நினைச்சா பயமா இருக்குன்னு துரியோதன் உண்மையில அதுதான், உண்மையில அந்த அத கிருஷ்ணனே பார்வைக்கு அர்த்தமே அதுதான். துரியோதனை பார்த்து அப்படி பார்க்கறானா என்ன கேட்டா, துரியோதனா நீ எத்தனை மாயங்கள் பண்ண, எத்தனை சூழ்ச்சிகள் பண்ண, சூதாட்டத்தெல்லாம் இப்படி சூழ்ச்சி எல்லாம் பண்ண, அதுக்கப்புறம் வந்து பாண்டவர்கள் மறைஞ்சிருக்கும் போது என்னென்ன சூழ்ச்சிகள்லாம் பண்ண, இப்போ உன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு, இல்ல என்னுடையது ஆரம்பம், நான் சூழ்ச்சி பண்ண போறேன் இனிமே, இது நீ என்ன பண்றது பார் அப்படின்னு தான் அந்த பார்வைக்கு அர்த்தமா. உன் கதை முடிஞ்சு போச்சு, இனிமே நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய சூழ்ச்சி, வெறும் பாண்டவர்களோட நீ போட்டிருந்தது போறோம், இப்ப எனக்கு நீ பதில் சொல்லு என்பதாக அழல விழித்தானே அச்சோ அச்சோ அப்படிங்கிற அப்படி துரியோதனனை பார்த்தான். அதான் பரஞ்சுடன் அவனுடைய தேஜஸ்தினாலதான் மொத்தமும் போச்சு. பார்மல்கு சேனை அவித்த பூமி முழுக்க நிறைந்து இருக்கக்கூடிய சேனை, பதினோரு அசோகினி சேனைகள், இன்னும் பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய சேனை கூட போயிடுச்சு. அது கூட ஒரு விதத்துல கிருஷ்ணனுடைய சேனை, ஏன்னா பூபாரம் தீர்ப்பதற்காக பகவான் வந்து இருந்தபடியினாலே சேனைகளை மொத்தத்தையும் அழிக்கிறார். நீர்மையில் நூற்று அருவியா ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார் மல்கு சேனைய வீத்த பரஞ்சுடர். இந்த பிள்ளானும் அழகா சாதிக்கிறார். மற்றும் அதாவது துரியோதனாதிகளையும் மற்றமுள்ள பிரதிகூல வர்க்கத்தையும் அடங்க நிரசித்து அதுவே தனக்கு நிரதி செய்ய தேஜஸ்தாக இருந்து அருளின் அவனை அப்படிங்கிற அந்த அந்த யுத்தம் பண்ணி அதுவே கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய தேஜஸ் ரெண்டிற்கு. முதல்ல அடியன் சொன்னது என்னன்னு கேட்டா, இவனுடைய தேஜஸ்தால் தான் மொத்தத்தையும் வந்து அழிக்க முடிஞ்சது, ஆண்டவர்களை ரட்சிக்க முடிந்தது அப்படின்னு. இப்ப இன்னொன்னு என்ன கேட்டா, அப்படி அவர்களை எல்லாம் ரட்சித்து துரியோதனர்களை எல்லாம் நசித்து அதனாலே வந்த ஒரு தேஜஸ் அப்படின்னு ஒண்ணு கிருஷ்ணனுக்கு இருக்குது. இது செய்தவன் அவன் தானே, அதனால அந்த செய்தபடினாலே வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேஜஸ் கிருஷ்ணனுக்கு, தேஜஸ் கூடியிருக்கான், கிருஷ்ணனுக்கு பெருமை கூடியிருக்கான், அப்படிப்பட்ட பெருமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். என்ன கேட்டா, பக்தர்களை நான் எப்படி காப்பாற்றுவான், திறங்காட்டி அன்றாய் வரை திரம்பாமல் மண் காக்கின்றே ஞானே என்னும் திரம்பாமல் அசுரரை கொன்றே என்னும் திறம் காட்டி என்ற இவரை காத்தேனே என்னும் அப்படிங்கிறார். தன்னுடைய திறத்தை எல்லாம் காட்டி ஐவரை காத்தவர் பாண்டவரை பல வகையில் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே அப்படிங்கிறது திருச்சின்ன மலையில. பாண்டவரை பல வகையிலும் காத்தார் வந்தார் அப்படின்னு நீ எத்தனை வகையும் மேல அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம் வருது, பிரம்மாஸ்திரம் வருது, அபாண்டவாஸ்திரம் வருது, எல்லாத்திலையும் காப்பாத்துறான், கிருஷ்ணன் தான் காப்பாற்றுறான். அப்போ அதனாலே வரக்கூடிய ஒரு ஒரு பரஜோதி ஒரு பிரகாசம் கிருஷ்ணனுக்கு, அவனுக்கு ஏற்கனவே பிரகாசம் இல்லையா, பெருமை இல்லையா, இருக்கு. இப்ப பக்தர்களை காப்பாத்துறபடினாலே பக்தர்களை உழிக்கிறபடினாலே வரக்கூடிய இந்த பெருமை, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லோகத்துல யுத்தம் பண்ணி தன்னுடைய பக்தர்களை காப்பாத்தி கொடுத்திருக்கார் அப்படின்னு உண்டா, யாராவது இப்படி காப்பாத்தி கொடுக்க முடியுமா,
சர்வத்திலேருந்தும் அவர்களை காப்பாத்தி ஜெயதிரதன வதம் பண்ண வைக்கணும். வதம் பண்றேன்னு சொன்னா அர்ஜுனன் வதம் பண்ண முடியாம போயிருக்கு. ஆனால் கிருஷ்ணன் பகலை இரவாக்கி ஜெயதிரதன வதம் பண்ண வச்சு அர்ஜுனனை காப்பாற்றான். பீஷ்மரை கொல்ல வைத்து, துரோணரை கொல்ல வைத்து, ஒண்ணு ஒண்ணுலயும் பகவான் கிருஷ்ணன் கூட இருந்து உபாயம் சொல்லி அழகா செய்கிறான். இந்த மாதிரியாக தன்னுடைய ஆசிரியர்களை ரட்சித்தவர்கள் என்பதாக யாராவது இருக்க முடியுமா? கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடைய. அதனால்தான் பரஞ்சுடர் பார்மல்கு சேனை அவித்த, அதெல்லாம் 11 சேனை அப்படின்னு அதே பெரிய கௌரவமா நடிச்சிருக்கான் துரியோதன். 11 சேனையில கிருஷ்ணனுடைய சேனையும் இருக்கு. என்ன சேனை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கான். நான் வேணுமா, என்னுடைய சேனை வேணுமா அப்படின்னா அர்ஜுனனும் போயிருக்கான், துரியோதனும் போயிருக்கான் கிருஷ்ணனுடைய சகாயம் கேட்பதற்காக யுத்தத்துல. கிருஷ்ணன் சொன்னா நான் வேணுமா, என்னுடைய சேனை வேணுமா அப்படின்னா ஆயுதம் எடுக்காத நான் வேணுமா, ஆயுதம் எடுத்து சண்டை பண்ணக்கூடிய என்னுடைய சேனை வேணுமா, நான் வந்து சண்டையில போட மாட்டேன், அது எறும்புதான் இருப்பேன், அப்ப ஆயுதம் எடுக்காம நான் இருப்பேன், ஆயுதம் எடுக்காத நான் வேணுமா, ஆயுதம் எடுத்து சண்டை போடக்கூடிய சேனை வேணுமா அப்படின்னா துரியோதன் உடனே கேட்டான் எனக்கு சேனைதான் வேணும். ஏன்னா ஆயுதம் இல்லாம நீ இருந்து என்ன பிரயோஜனம், சண்டை போடுறவா 1000 இருந்தா, சண்டை போடுறவன் 10,000 இருந்தா அது ஹெல்ப்பா இருக்கும். சண்டையை போட மாட்டேன் வெறும் உட்காந்து இருக்கேன் அப்படின்னா உன்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அதனால உடனே கேட்டான் அர்ஜுனன் என்ன கேட்க போறான், அவனுக்கு துரியோதனுக்கு என்ன பயம் அப்படின்னா அர்ஜுனன் சேனையை கேட்டுட போறானோன்னு பயம். எனக்கு சேனைன்னு அர்ஜுனன் கேட்டா என்ன பண்றது, அதனால அவசரப்பட்டு துரியோதனை எனக்கு சேனை வேணும், சேனை வேணும் அப்படின்னா சரி சேனையை வச்சிடும். அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா பரமபாக்யம், நீ இருந்தியானால் எனக்கு போதும், நீ ஆயுதம் எடுக்க வந்து நீ ஒன்னும் எடுக்க வேண்டாம், நீ வந்து இருந்தால் என்னோட கூட இருந்தால் எனக்கு அதற்காத்தனும் வேற க்ஷேமம் கிடையாது, அதனால நீ வந்து இருக்கிறதா பரம பாக்கியம் அப்படின்னு அர்ஜுனனும் திருப்தியா போனான், துரியோதனனும் திருப்தியா போனான். இப்ப இந்த பக்கம் ஆயுதம் எடுக்காமல் கிருஷ்ணன் இருக்கான், அந்த பக்கம் ஆயுதத்தோடு கூட சேனை இருக்கு மொத்தம். பார்மல் சேனை அவித்த பரம் சுடர், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, சேனைக்கு என்ன பிரயோஜனம், கிருஷ்ணன் கிட்ட இருக்கும்போது அந்த சேனையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சேனையை ஊதி தள்ளுறானே இவன், எத்தனை சேனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஊதி தள்ளக்கூடியவன் கிருஷ்ணன். அதனால சேனை இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிருக்கு அந்த பக்கம். அதான் பார்மலுக்கு சேனைனா பெரிய சேனை எல்லாம் வச்சிருக்கு, அதை ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டான் கிருஷ்ணன் அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் பரஞ்சுரா, அப்ப சேனைக்கு பெருமை இல்லையுமா, கண்ணனுக்கு பெருமை இல்லையுமா அப்படின்னா பரஞ்சுடர் எது அப்படின்னா கிருஷ்ணன் தானே. இந்த கிருஷ்ணனுடைய சேனை வந்து பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சிருக்கு, அது சாதாரண சேனை கிடையாது, ஜராசந்தனோட யுத்தம் எல்லாம் பண்ணி ஜெயிச்சிருக்கு, இன்னும் பல பேரோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் பரஞ்சுடர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இருக்கிறபடினாலே அந்த சேனையை எல்லாரையும் ஜெயிச்சிருக்கு. கிருஷ்ணன் இல்லை அப்படின்னா அந்த சேனை பூஜ்யம் தானே, ஒண்ணும் கிடையாது. அதனால அப்படி அதனுடைய கிருஷ்ணனுடைய பெருமை தான் இது சேனைக்கு கூட கிடைச்சிருக்கு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த சேனையை துரியோதன் எடுத்துக்கிட்டான், ஆனா கிருஷ்ணன் இல்லாம அது பூஜ்யம் ஆயிருக்கு. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லாம இல்லாம கூட கிருஷ்ணன் இருக்க அப்படின்னாலும் இங்க பெருமை வந்து, துரியோதன பட்சத்துல 11 சேனை, பாண்டவர்கள் பட்சத்துல 7 சேனை, அப்படி பார்த்தா 4 குறையுது, இங்க கிட்டத்தட்ட பாதி குறையுது, கிட்டத்தட்ட பாதி குறையுது இங்க அப்படி இருக்கும். இவர்களை போல அதாவது 7 பாதினா 3.5, இவர்களை போல 100 10.5 அதுக்கு மேல வச்சிருக்கான் அவன் சேனை. இந்த பக்கம் பார்த்தா சேனை ஒண்ணும் கிடையாது குறவு. அந்த பக்கம் பார்த்தா மகாரதர்கள் எல்லாரும், பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபர், இவர்கள் எல்லாருமே மகாரதர்கள் அப்படின்னு பெயர் வாங்கினார்கள். அவர்களும் அப்படி பிரசித்தமா யாரும் இல்லை. இந்த இடத்துல அர்ஜுனன் இருக்கான், சாத்யகி அப்படிங்கிறவர் இருக்கார், கிருஷ்ணன் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு. அப்ப அந்த அளவு பிரசித்தமா யாராவது இருக்காளா அப்படின்னா அந்த அளவு பிரசித்தமா இங்க சொல்ல முடியாது. இங்க இன்னும் சல்ய மகாராஜன், பகதத்தராஜன் இவர்கள்லாம் பெரிய உண்மை வகை, எல்லாரும் பூமியில எல்லாரும் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அந்த பக்கம்தான் இருக்கா நிறைய பேர், உண்மையிலேயே அவர்கள் பக்கம் நிறைய பேர் இருந்தாங்கிறது வாஸ்தவம். அப்போ பார்மல் சேனை
பூமியில இருக்கிற சேனையில நிறைய சேனை அவங்ககிட்ட தான் இருக்கு துரியோதன் கிட்ட. ஆனா கிருஷ்ணன் இல்ல, தேஜஸ் இல்ல அந்த சேனைக்கு. பார்மல் சேனை எவ்வித்த பரஞ்சுடர், இங்கதான் பரஞ்சுடர் அந்த சேனை இருக்கு, இங்க பரஞ்சுடர் இருக்கு. பரஞ்சுடரை அப்படி மகாபாரத யுத்தம் ஆச்சரியமா பண்ண, மகாபாரத பெரிய பாரதம் கை செய்தே அது ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல சொல்லிட்டேனே தவிர, இந்த மகாபாரத யுத்தத்தை கிருஷ்ணன் எப்படி நடத்தினான் அப்படின்னா அது 10-15 நாள் சொல்லணும், அது அது 1 மாசம் சொல்லுவோம். அத்தனை ஆச்சரியமாக மகாபாரதத்துல வியாசர் சொல்றாரு கிருஷ்ணனுடைய ஒன்னொன்னு சொல்றாரு. எப்படி ஆனா ஒரு சமயம் ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு பீமனுடைய புத்திரன் கடோத்கஜன், ஒரு நாள் ராத்திரி யுத்தம் நடந்தது மகாபாரதத்துல, பொதுவா ராத்திரி யுத்தம் நடக்காது, ஆனா ஒரு நாள் ராத்திரியும் யுத்தம் நடந்தது. அதுல இந்த கடோத்கஜனுடைய கை ஓங்கி இருந்தது, அவன் அசுரன், பீமனுக்கும் இடும்பா அப்படிங்கிற அசுரிக்கு ஒரு ராட்சச ஒரு அசுர ஒரு அசுர ஸ்திரீக்கும் பிறந்தவனும். அசுரர்களுக்கெல்லாம் ராத்திரி வேளையில ராட்சசர்களுக்கெல்லாம் பலம் அதிகமாயி, அதனால இவர்கள் பலம் அதிகமாகி இவன் கௌரவசேனை நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப இவனாலே பெரிய அளவு நாசம் வரும்போல இருந்த அப்ப துரியோதனன் மணந்து போய் கர்ணன் கிட்ட சொல்ல, கர்ணன் வந்த உடனே ஒரு சக்தி ஆயுதம் ஒன்று இருந்தது அவங்கிட்ட, இந்திரன் கொடுத்த ஆயுதம் அது, அதை பிரயோகம் பண்ணி இவனை கொண்டுட்டான். கொண்டாகணும் வேற வழி இல்லைன்ட்டான், இது நீ என்ன பண்ணுவோ தெரியாது இவனை கொண்டுடுவான். இவனும் பார்த்தா சொல்ற கர்ணனுடைய வில்லெல்லாம் இவன்கிட்ட ஒன்றும் பண்ணாது, கர்ணன் வில்லெல்லாம் இவனுடைய உடம்புல சும்மா குத்திட்டு போகும், தூசி வித்தனை மணி இவ்வளவுதான், வேற ஒன்றும் பலிக்காது. அதனால இப்படி எப்படி பார்த்து கர்ணன் என்ன பண்ணணும்னு பார்த்தா வேற வழியே கிடையாது, தெய்வீகமானது ஒன்று சக்தி, அந்த சக்திங்க சக்தியை பிரயோகம் பண்ணான், அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி கடவுளுக்கு கொண்டுட்டான். இவன் போன உடனே பாண்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப துக்கம், பீமனுடைய பையன் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு போது கிருஷ்ணர் இருந்து வந்து சிரிச்சுட்டே வந்தான். இல்ல கிருஷ்ணா நாங்கெல்லாம் துக்கத்துல கொண்டு சிரிச்சுட்டே வரீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் சரியா புரிஞ்சுக்கல அதனால துக்கப்படுறோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். கர்ணன் வந்து ஒரு ஆயுதத்தினாலே இந்த கடோத்கஜனை கொண்டான் இல்லையா, அந்த ஆயுதம் அர்ஜுனனுக்கு உபயோகப்படுத்தணும்னு வச்சிருக்கான், அது சாதாரண ஆயுதம் இல்ல, தெய்வீகமான ஆயுதம், இந்திரன் கொடுத்த ஆயுதம், அது கட்டாயம் தன்னுடைய லட்சத்தை அடிச்சுட்டு தான் உதவும், அது அர்ஜுனனுக்காக எடுத்து வச்சிருந்தான். ஆனா இப்ப என்ன ஆச்சு, கடைசியில இவனுக்கு உபயோகப்படுத்த ஆயுதப்படுத்தா அவனுக்கு திரும்பி கிடையாது, கர்ணன் கையில வராது, அதனால அர்ஜுனனுடைய தலை தப்பிச்சு. நீங்க கடோத்கஜன் போயிட்டானேன்னு அழகோ, நான் அர்ஜுனன் தலை தப்பிச்சதேன்னு சந்தோஷப்படுறேன், இதுல எது நியாயம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னா, இல்லாட்டா இவனுக்கு அர்ஜுனனுக்கு தான் நாசம் வரும், அதுக்காட்டுல கடோத்கஜன் போனா நம்ம சகிச்சு வேண்ட யுத்தத்துல இதெல்லாம் சகதி, பிரதானமா இருக்கக்கூடிய வீரனா இருக்கக்கூடிய போகாம பார்த்தோம், 3-2 இதெல்லாம் வரும், அதனால இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது ஏன் நடந்தது தெரியுமா, நான் கிருஷ்ணன் ஏன் நடந்தது அப்படின்னா, நான் தான் இதை நடத்தினது, அன்னைக்கு ராத்திரி யுத்தம்னு தெரிஞ்ச உடனேயே கடோத்கஜனை கூட்டு வச்சு நீ போய் யுத்தம் பண்ணு, கர்ணன் இருக்கிற பக்கம் யுத்தம் பண்ணு, துரியோதனை பயங்கரமா பயம் இருக்குன்னு சொல்லி அவனை கலைப்பி விட்டு, உனக்கு சமம் யாரும் கிடையாது, நீ ராத்திரி நீதான் ஹீரோ அப்படின்னா சொல்லி அவனை களைப்பு விட்டு மொத்தத்தையும் பண்ணி, கர்ணன் வேற வழி இல்லாமல் சக்தி ஆயுதத்தை எடுப்பான்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன், நான் போட்ட திட்டம் இது அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதாக மகாபாரதத்தில் இருக்கு. அதான் பரஞ்சுடர் இது பார்மல்கு சேனை அவித்த பரஞ்சுடரை பாண்டவர்களுக்கு இப்போ காப்பாற்றி கொடுத்த பரஞ்சுடர், இல்ல இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த மாதிரி பல அஸ்திரங்கள்ல இருந்து காப்பாற்றினவன் கிருஷ்ணன் தான். அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் நடத்தின பரம்சுடரை நினைந்து ஆடி அவனை நினைக்க வேண்டாமா, இந்த வைபவத்தை எல்லாம் நிறைச்சி செய்ய தேஜஸ்தாக இருந்து நினைவனை நினைத்து இதை நினைச்சு நினைச்சு ஆச்சரியமா அனுபவிக்கிறான். ஆமா, நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நெய்யாதே, கண்ணில ஜலம் மனசு குழைந்து போறது, சரீரத்தினாலே அப்படியே குழைந்து இருக்கிறது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறவர்கள், இந்த பெருவை எல்லாம் தெரியாமல் இருக்கிறவர்கள், அனுபவிக்க தெரியாமல் இருப்பவர்கள், ஊன் மல்கி மோடு பருப்பார், வெறும் சாத்து சாத்து மாம்சம் தான், சரீரம் வளரும் தோல் வளரும், மோடுனா தோல், தோல் பருத்து போகும் நன்னாக, தின்னு 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 இருக்கும், நல்ல மாம்சங்கள்லாம் நிறைய இருக்கும் சரீரத்தில் இருக்கட்டும், ஆகாரங்கள்லாம் என்ன உத்தமர்கட்சி என் செய்வாரேங்கிற உத்தமர்கள்லாம் சீவேஷ்வரர்கள், இதே நினைச்சிருந்த சீவேஷ்வரர்களுக்கு அவர்கள் என்ன உபகாரம் பண்ணுவார்கள்,
இங்கே இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் வர்த்திக்கிற தேசத்திலே என் செய்ய உலரானார். ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய இடமாச்சே, இங்க போய் அவன் இப்படி எல்லாம் இருந்துட்டு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இடத்துல கோயில போய் பிரமாணம் ஜெபிச்சு உற்சவம் எல்லாம் அனுபவிச்சு ஆனந்த கூத்தாடி இருக்கணும். அப்படிலாம் இல்லாதவன் இங்க எதுக்கு நம்ம ஊர்ல வந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுக்கா இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல தோணும். அதான் ஆழ்வார் சொல்ற, அவன் பிறந்த பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற. ஏன்னா பிறக்கிறதே இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இந்த உபகாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். உத்தமர்களுக்கு பகவத் ஏகபோகருக்கு ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏன் உத்தமர்கள் சொல்றார் அப்படின்னா, பகவானே போக்யம், வேற யாரும் போக்யம் இல்லை அப்படின்னு பகவானே போக்யமாக கொண்டவர்கள். அவர்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் உத்தமர்களுக்கு, ஒண்ணும் பண்ணாமல் இருக்கார்களே அவர்கள் அப்படின்னு அவர்களை இகழ்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்து. இதனுடைய தாற்பரிய ரத்னாவளி பார்க்கும்போது ஜாஹ்ரஸ்தேபமோக்ஷேசுரரிபுமதனேசுரரிபுதமனேகோகுலத்தானதாரியேகோதார்த்தோக்ஷாவமர்த்தேதஹிதமதனேசிந்துபரியங்கயோகே க்ஷோணீபாரவ்யபோகே க்ஷிதிதரவசதோ நிர்ஜராராஜ்யராயாம் விஸ்வாரம்பேச்சௌரே சுபகணுசுஷுமோன்மாததத்வம் ஜகதாம். அஞ்சாம் பாட்டனுடைய சாரம் சிந்து பரியங்க யோகே. சிந்துனா சமுத்திரம், சமுத்திரத்துல ஆச்சரியமாக அந்த திருப்பார்கடலிலே சேஷசாயியாக இருக்கக்கூடியவர். இங்கே சாட்சா சுவாமி சாதிக்கும் போது ஆச்சித ரட்சத்திலே அவகிதனாய்க்கொண்டு திருப்பார்கடலிலே கண் வளர்ந்து அவருடைய இங்க திருப்பார்கடலே இருக்கவன்கிறத ஏன் இங்க சொல்ற அப்படிங்கறது அழகா சொல்ற. இப்போ ஆசிரித ரக்ஷணம் ஏ அவதாரத்தை சொல்ற, மனிதரும் மொத்தம் முற்றுமாய் மாய பிறவி பிறந்த தனியன் பிறப்பில் என்னை அப்படின்னு சொல்லும்போது தடங்கடல் சேர்ந்த பிரானை அப்படிங்கிற ஆசிரியரை காப்பாத்துறதுக்காக அவதாரம் பண்ணம்னா ஆசிரியரை காப்பாத்துறதுக்காக முதல்ல பண்ண அவதாரம் தான் விபவ அவதாரம் திருப்பார் கடல்ல. சிவி உண்டுதலே இருக்கலாம் முடியும், தேவர்களை காப்பாத்துறதுக்காக தேவர்களுக்கு சமமாக வந்து அவதாரம் பண்றான்னா இந்த திருப்பார் கடல்ல. இப்போ நாமெல்லாம் கோயில போய் பிரான் சிரிக்கிற முடியும், ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கார் பெருமாள், நம்ம நாட்டுல இருக்காரு, நம்ம பூமியில இருக்கார். தேவர்கள்லாம் எங்க போய் செய்வான், திருப்பார்கடல போய் செய்வா, ஏன்னா அவ சேவிக்கக்கூடிய இடம் இது. சீவைகுண்டத்துக்கு அவளும் போக முடியாதே, பிரகிருதி லோகத்துக்கு அப்பாற்பட்ட இருக்கிற சீவைகுண்டத்துக்கு போக முடியாமல் இருக்கிறவாளுக்கு பிரகிருதி லோகத்துக்குள்ளேயே ஒரு ரூபத்தை எடுத்து ஒரு அவதாரம் பண்ணதுதான் அந்த திருப்பார்கடல் அவதாரம். அப்ப திருப்பார்கடல பகவான் இருக்கான் அப்படின்னா பரம உபகாரகனாக அவதாரம் பண்ணினவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆசிரித ரட்சணத்திலே அப்படின்னு ஆசிரித ரட்சணத்துக்காக அப்படின்னு ஆசிரிய ரட்சணத்துக்காக அங்கே வந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆசிரிய ரட்சணத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணான் கிடைக்கில்லாதவங்கிறத சொல்லும்போது இந்த திருப்பார்கடல்லே பகவான் அதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் அழகாக எடுத்து சொல்றான் இல்லையா. அதனால அந்த ஒரு தாற்பயத்தை நாம எடுத்துக்கணும். அதுக்காக இந்த பதம் ஷோனி பாரவிய போகே. அடுத்த பாட்டுல பாண்டவர்களுக்கு எதிராக இருந்த கௌரவர்களையும் அவருடைய சேனைகளையும் அவித்தவன் சொல்லும்போது பூபாரத்தை தவிர்த்தவன். சேனை அவித்தன்னா நெடுபக்கம் சேனை போச்சாதான் முதலே சொன்னேன், பூபாரத்தை தவிர்ப்பதற்காக கண்ணன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. அந்த பூபாரத்தை போக்கி அருளினா ஒரு பிரபாவம், அதையெல்லாம் நினைச்சு உன்மாத தத்துவம், அதையெல்லாம் நினைச்சு இவர்கள் ஆடி பாடி கூத்தாடுபவர்களாம் அப்படின்னு. இப்படி நான் ஆழ்வார் அழகா சொல்ற மாதிரி ஒரு கொல்லாமாக்கோள் கொலை செய்து பாரத போல் எல்லா சேனையும் இரநிலத்தை அவித்தின்றாய், கொல்லாத போல் உன்னை கையில எடுத்துன்னு குதிரை கோல கையில எடுத்துன்னு எல்லா சேனையும் ஜெயித்தவன் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெருமையை சொல்றது இந்த ஸ்லோகம். அதனால பூபாரத்தை தீர்த்தவன்கிறத நினைச்சு எல்லாரும் ஆனந்த கூத்தாடுவார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.